Hi students, I am Gopinath, 12th Business Max. So given question la pathina, or marginal cost kuduthirukanga 2 plus 5 e power of x. Idhila inda subdivision 1 la find c. Idhila c of 0 is equal to 100. Subdivision 2 pathina average cost kekkranga. So first marginal cost. So marginal cost notation pathina dc by dx nu eduthukalam. So idhila dc by dx equal to 2 plus 5 e power of x. இந்தல செப்பரேட்டிங் வேரியபிள் அப்ளை பண்ணுறீங்க. செப்பரேட்டிங் வேரியபிள்ன்றது x டேர்மோட dx டேர்ம் இருக்கணும். இதை dx-ஐ கிராஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் dc is equal to 2 plus 5 e power of x into dx. நெக்ஸ்ட் இதை செப்பரேட்டிங் வேரியபிள் அரேஞ்ச் பின்னால் நெக்ஸ்ட் இன்டரேட்டிங் ஆன் போஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறப்போ இன்டரேஷன் ஆஃப் dc அண்ட் இன்டரேஷன் ஆஃப் 2 plus 5 e power of x dx-ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்டரேஷன் ஆஃப் dc-ன்றது c-ன்னு கிடைக்கும். ஸோ ஃபார்முலாவில் இன்டரேஷன் ஆஃப் dx-ன்றது x. ஸோ அந்த கான்செப்டில் இன்டரேஷன் ஆஃப் dc-ன்றது c-னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டரேஷன் ஆஃப் 2 dx. ஸோ இதில் 2-ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், 2 அப்டேட் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்டரேஷன் ஆஃப் dx-ன்றது என்ன கிடைக்கும், x-னு வரும். ஸோ இந்த இதில் x-னு போட்டுடலாம். அடுத்தது இன்டரேஷன் இதுக்கும் காமன். ஸோ இன்டரேஷன் ஆஃப் 5 e power of x dx, இல்லை 5-ன்றது இட்ஸ் எ கான்ஸ்டன்ட்டு. இன்டரேஷன் ஆஃப் e power of x என்ன கிடைக்கும், e power of x தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃபார்முல தெரியும், இன்டரேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் எக்ஸ், த ஆன்சர் இஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்டரேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ்னு வரும். ஸோ இன்டர் கம்ப்ளீட் பண்ணிப்பினால ஒரு கான்ஸ்டன்ட் கே என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சப்டிஷன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் சின்னு கேட்குறாங்க. சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு சி ஆஃப் 0 இஸ்இக்குவல் டு 100 கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிவன் தட் இஸ் சி ஆஃப் 0 இஸ்இக்குவல் டு 100 அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ 100, இது எக்ஸோட வேல்யூ 0-னு அர்த்தம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது சி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். ஸோ இதில் இன்டெரக்டாக இருக்குது. ஸோ அப்போ டெஃபன் என்ன பண்ணுது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0-னு எடுத்துக்கிறீங்க, அடுத்தது சி இஸ் ஈக்குவல் டு 100-னு எடுத்துக்கிறீங்க. இதை இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணுறப்போ சியோட வேல்யூ 100 தானே, இதில் 100 என்ட்ரி பண்ணுறேன், ஈக்குவல் டு எக்ஸுக்கு வேல்யூ 0. ஸோ 2 × 0 0 ஆகிடும், ப்ளஸ் 5 இ பவர் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ 0, தட் இஸ் இ பவர் ஆஃப் 0-னு கிடைக்கும், ப்ளஸ் கே. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 100 அப்படியே வச்சுங்க. ஸோ 0 விட்டுடலாம். இ பவர் ஆஃப் 0 வேல்யூ வந்து 1. ஸோ 15 ஆர் 5, தட் இஸ் 5 ப்ளஸ் கேன்னு கிடைக்கும். இதில் கேவோட வேல்யூ தேவைப்படுது. ஸோ அப்போது எஃப் இது வெளியே ரிமூவ் பண்ண என்ன ஆகிடும், 100 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு கே. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ என்ன கிடைக்கும், தட் இஸ் 95-னு வரும். இந்த கே இஸ் ஈக்குவல் டு 95 எடுத்துகிட்டு நம்ம இன்டர் பண்ண டேர்ம் லாஸ்ட் டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் என்ட்ரி பண்ணுறப்போ சி டேர்ம் கிடச்சிடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5 e power of x, k ஓட வேல்யூ 95. இது சப்டிவிஷன் 1. அடுத்தது சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் கேட்குறாங்க. இந்த இதில் ஆவரேஜ் காஸ்ட் ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த இதில் ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இஸ் சி பை எக்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த இதில் சியோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 5 e power of x ப்ளஸ் 95 டிவைடட் பை எக்ஸு. ஸோ இந்த டிவைடட் பை எக்ஸ்ன்றது காமன் எக்ஸாக இருக்குது. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணப்போனா 2x பை எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம், அடுத்தது 5 ப்ளஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை 95 பை எக்ஸு. இப்போ டோட்டல் ஏதாவது டேர்ம் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் ஒன்லி 2-னு வரும். இந்த இதில் எந்த டேர்ம் கேன்சல் ஆகாது, இது இ பவர் ஆஃப் எக்ஸ், இது வெறும் எக்ஸ் இது. ஸோ அப்போது அப்படியே எழுதிங்கிறேன். ஸோ 5 இ பவர் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ், அடுத்தது ப்ளஸ் 95 டிவைடட் பை எக்ஸ். இவ்வளோ தான் அந்த சம்மோட ஆன்சர்.